ஹாய் யுவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜிவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அல்சாஜிவம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க நமது அல்சாஜி பண்ணையிலிருந்து வளர்ப்புக்கு தேவையான ஆடுகள் சண்டைக்கு தேவையான ஆடுகள் குர்பானிக்கு தேவையான ஆடுகள் ஹக்கிகாவிற்கு தேவையான ஆடுகள் பண்ணை வளர்ப்புக்கு தேவையான மொத்த கிடாக்கள் மற்றும் கிடைகளுக்கு தேவையான மொத்த பெட்டையாடுகள் அனைத்தும் ஆர்டரின் பேர் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தேவையில் எங்களது எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தமிழகம் முழுவதும் டெலிவரி கிடைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை வண்டி தமிழகம் முழுவதும் டெலிவரிக்காக புறப்படும் ஆடுகளுக்கு கத்தரிக்காய் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது சிலர் வந்து பாய் நான் காய்கறி கடை வச்சிருக்கிறேன் மிச்சம் வர காய்கறி ஆடுகள் கொடுக்கலாமா அந்த மாதிரி கேட்கக்கூடியதில் கத்தரிக்காய் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கத்தரிக்காய் பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து நல்ல சத்தான ஒரு உணவு தான் கத்தரிக்காய் கத்தரிக்காய் பொறுத்த மட்டும் ஆடு அதை சாப்பிடும்போது ஆடுகளுக்கு வந்து நல்ல க்ரோத் கிடைக்கும் அதாவது நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்து ஒரு ஆடு பர்ச்சேஸ்க்காக போயிருந்தேன் அப்போ ஒரு வீட்டில் வந்து அந்த ஆடை வந்து குட்டிலேருந்தே வளர்த்துட்ருக்காங்க முழுக்க முழுக்க அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க படுக்கிற இடத்து பக்கத்தில் தான் ஆடை கட்டி போட்டுருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து தீவனங்கள் வந்து அதிகமாக வந்து கத்திரிக்காய் தான் கொடுத்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அப்போ அந்த நேரத்தில் கத்திரிக்காய்களுக்கு வந்து விலை இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் ஃபுல்லாக மொத்தமாக வெட்டி வீட்டிலே காய வச்சுட்டாங்க காய வச்சு அதை ஸ்டாக் பண்ணி ஆடுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளும் நம்ம ஆடுகளுக்கு கத்திரிக்காய் கொடுத்து பழக்கி அதை ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நீங்களும் வந்து உங்களோட ஆடுகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக அதுக்கேற்ற பண்ணுங்கள் எங்களோட இன்னொரு யூடியூப் சேனலான நாகரிக நாடோடி அப்படிங்கிற எங்களோட புது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிலே மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள் என்னை பார்த்து நிறைய புது புது வ்ளாக்ஸ் மற்றும் புது விஷயங்கள் அப்டேட் ஃபுல்லாமே நான் வந்து உங்களுக்கு அந்த நாகரிக நாடோடி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே போடுறோம் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம நண்பரோட தோட்டத்தில் விளைஞ்சது அதாவது ஒன்று ரெண்டு காய் வந்து இந்த மாதிரி சூத்து அடிச்சிருக்கு சூத்து அடித்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கத்திரிக்காய்களை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் வந்து நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க போகிறோம் இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தத்தில் எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் சரி அதை வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து நம்ம எடுத்து கரெக்டான ஒரு இதில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம ஆடுகளுக்கு வந்து அழகாக கொடுக்கலாம் இதன் மூலம் குரோத்துகளை வந்து நிறைய எடுக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக ஆடுகளுக்கு வாய்க்குள்ள அதாவது குட்டியாடாக இருந்தால் குட்டியாடுக்கு பெரியாடு இருந்தால் பெரியாடுக்கு நுழையிற மாதிரி நம்ம வெட்டிக்கணும் ஃபஸ்ட்டு ஆடுகளுக்கு பாருங்கள் நம்ம கியாவுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கத்திரிக்காய் காட்டுறேன் நம்ம லைட்டாக அப்படி திங்கிவா வேண்டாமல் யோசிச்சுட்டே இருக்கிறான் ஆனாலும் வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாக எல்லா ஆடுகளுமே அது செம்பரி ஆடாக இருந்தாலும் சரி வெள்ளாடாக இருந்தாலும் சரி எந்த ஆடுகளாக இருந்தாலும் அது வந்து கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு வேணால் எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் போக போக எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கியாவுமே நம்ம கியாவுமே கத்திரிக்காய் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நீங்களும் உங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால ஆடுகளுக்கு எந்த விதமான பின்விளைவுகள் எதுவும் கிடையாது ஆனால் கத்திரிக்காய் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஆடுகளுக்கு வந்து நல்ல கொழுப்பு இருக்கும் ஆடை மீட் பர்பஸ்க்காக வளர்க்கும்போது இந்த மாதிரி கத்திரிக்காய் காய்கறிலாம் போட்டு வளர்க்கும்போது அறுத்திங்க அப்படின்னா தனி கொழுப்பாகவே இருக்கும் நம்ம சண்டை ஆடுகளுக்கும் கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்ல கொழுப்பு சத்து கிடைக்கும் நம்ம கியா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து கத்திரிக்காய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதாவது இப்போ நான் வளர்க்குற ஆடுக்கு இது நான் கத்திரிக்காய் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் ஆடுகளுக்கு அதுக்கேற்றப்பட எப்படி சாப்பிடுதோ அதுக்கேற்றப்பட வச்சு கொடுங்க சார் ஆடுகள் சாப்பிடலை அப்படின்னா கொஞ்சம் பசிக்க போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் குட்டிகள் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் யோசிக்கலாம் ஆனால் போக போக அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் என்ன நான் வளர்க்குற ஆடுக்கு இப்போ கொடுக்குறேன் அவன் வந்து எடுத்துக்கிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய்களை வந்து நம்ம அதுக்கேற்றப்பட கொஞ்சம் ஆடுகளுக்கு ஏற்றப்பட கொடுக்கணும் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆடு வாய்க்குள்ள நுழையிற மாதிரி அந்த சைஸ் நமக்கு தெரியும் இது வந்து ஆடு வாய்க்குள்ள கடித்து சாப்பிட்றோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கணும் இதில் வந்து சில கத்திரிக்காய்கள் வந்து புழு இருக்கலாம் சூத்தடிச்சிருக்கலாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை வந்து நம்ம கத்திரிக்காய் வத்தல் நிறைய பேர் வத்தல் சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி வத்தலுக்கு வெட்டுற மாதிரி ஒரு இதை நாலு பீஸாக வெட்டி மறுபடியும் அதையும் நாலு பீஸாக போட்டிங்க அப்படின்னா அதாவது ஆஃப் கத்திரிக்காய் வந்து கிட்டத்தட்ட எட்டு பீஸாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா கத்திரிக்காய்களையுமே வந்து நான் வெட்டுறேன் அதாவது இது ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை நல்ல கத்திரிக்காயும் இருக்கும் சில சொத்த கத்திரிக்காய்களும் இருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய்கள் வீணாகாமல் அதாவது வம்பா போச்சு மொத்தத்தில் தூர போட்டோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே நம்ம அதுகளை கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வெட்டி நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எந்த அளவு வச்சுருக்கீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல உலர காய போடணும் இப்போ வந்து நான் இப்போ கத்திரிக்காய் வெட்டியிருக்கிறேன் இதில் சில காய்கள் சொத்தைகள் இருக்கதா செய்யுது ஒன்று ரெண்டு இதில் புழு இருக்கதா செய்யுது இது அப்படி உலர வச்சிடணும் நீங்கள் வந்து இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மைல்டான வெயிலில் நீங்கள் காய போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து புழுக்கெல்லாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம்
வேறு முட்டைகள் எதுவும் இருந்தாலும் அது ஃபுல்லாக அந்த வெயில் ஹீட்டுக்கு வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம கத்திரிக்காய் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வெட்டிட்டோம். இந்த வெட்டின கத்திரிக்காய்களை வந்து உலர வச்சுருக்குறோம். இப்போ உலர்ந்ததுக்கப்புறம் மறுநாள் நான் ரொம்ப டைம் எடுக்கலை, நான் மறுநாளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய்களை வந்து இப்போ நம்ம கீயாக கொடுக்க போகிறேன். அதாவது நீங்கள் இதை வந்து அப்படி ஸ்டாக் பண்ணிக்கலாம், அதாவது மொத்தமாக காய போட்டு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் ஆடுகள் சாப்பிட தான் செய்யும், சாப்பிட மாட்டேன்னா சொல்லாது. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய்களை வெட்டி தான் வந்து நம்ம கியாக்கு வந்து இப்போ நான் கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புழுக்கள்லாம் செத்து போயிடும். அப்படியே சப்போஸ் அந்த புழுக்கள் உயிரோடு இருந்து உடனே சாப்பிட்டு போச்சுனாலும் நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அதையும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கேட்க அல்சாஜிமா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.